திமுகவுடைய ஈழத்துறவு 2.0 அப்படிங்கறது போல நீங்க வந்து பேசியிருந்தீங்க. இதுவரைக்கும் திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கேயாவது விடுதலை புலிகள் விமர்சித்து பேசியிருக்கிறாங்களா? ஏன் இப்படி விடுதலை புலிகளை பற்றி நீங்கள் தொடர்ச்சியா பேசுறீங்க அப்படிங்கறத பத்தியான விவாதத்தை அங்க நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் வந்து அப்படித்தான் நாங்க பேசுவோம், அப்படித்தான் பேசுவாங்க எங்க ஆட்கள், அப்படிதான் பேசுவாங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படிங்கிற. அசோக் அவர்கள் ஈழத் தமிழர்களுக்கு திமுக செய்த உதவியை பத்தி ஒரு ட்வீட் போடுறாருன்னா அதை முரசொலி பத்திரிகையில பிரசுரம் பண்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதற்காக அசோக் கூறிய எல்லா கருத்துகளையும் திமுக வந்து ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்க எப்படி திமுகவின் கருத்தா இதை நீங்க வந்து திசை திருப்புறீங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய எதிர்நிலைப்பாட்டில் இருந்த ஜெயலலிதாவே வந்து உடனடியாக அந்த ஈழத்துக்கான நகரவை எடுத்து வைக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அது போன்ற நகரவை எதுக்கு எடுத்து முன் வைக்கல? மழை நின்றால் தூவானம் விழத்தான் செய்யும் ஊமை கட்டினார் கலைஞர் அவர்கள். அதன் பின்பு வெளியே வந்தவங்க தான் நாங்க. நாம் தொண்டர் கட்சியோட தலைவராகவோ நாம் தொண்டர் கட்சியோட பொதுச் செயலாளராகவோ தலைவர் பிரபாகரன் இருந்தது நீங்க பேசலாம். எதிர்வினை ஆற்றல அவர் மேல நீங்க தலைவர் பிரபாகரன் படத்தை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நாம் தொண்டர் கட்சிக்கு சேர்ந்தோம் நீங்க சொல்ல வரீங்களா? இந்தியாவிலே நடக்காத ஒரு விஷயமாக சென்னை நீதிமன்றத்துக்குள்ள வந்து அவ்வளவு போலீஸ் அனுப்பி நீதிபதி மண்டையை பிறந்த காட்சிகள் நீங்க பாத்துருப்பீங்களா? அது யாரு காட்சி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா என்னமோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு போய் இப்படி எல்லாம் மண்டையை உடையங்கன்னு சொன்ன மாதிரி பேசுறாங்க. போலீஸ் காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? சிஏஏ எதிர்ப்பு கூட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் மேற்பதினேழு நீங்களும் எல்லாருமே சேர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அப்பனா உங்களோட எண்ணம் என்ன, உங்க அஜெண்டா என்னங்க ஒரு கேள்வி எழுப்புறாரு. அவர் கேள்விக்கு மட்டும் பதில் இருக்கா? மதிவாரன் அவர்களே வந்து அவர் ஒரு திராவிட சீமான் தான். வழக்கு வாங்கியிருக்கோம், சிறைக்கு சென்றிருக்கோம், போராட்டத்தில் இன்னும் ஈடுபட்டுதான் இருக்கோம். இந்த மதிவாரன் அவர்கள் முல்லை பெரியார் போராட்டத்திலையோ ஸ்டெர்லைட் போராட்டத்திலையோ நியூட்ரினோ போராட்டத்திலையோ எந்த போராட்டத்தில் முன்னாடி போய் நின்று இவர் ஒரு போராட்டம் செஞ்சிருக்காரு, எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு? நீங்க சுய தேவைக்காக இன்னைக்கு அவருக்கு தேவை இருக்கு, நீங்க ஆட்சியதிகாரத்துக்கு வந்திருக்கு, அவர் சில தேவைகள் இருக்கு, அவர் வந்து திமுக ஆதரிக்கிறார். 2021 மக்கள் மறந்துட்டாங்களா? அப்ப மறந்ததா இப்ப ஆட்சி கொடுத்துருக்காங்க? 2021 மக்கள் மறக்கலீங்க. 2021 ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, ஜெயலலிதா என்ற ஒரு நபர் இல்லைங்க. ஜெயலலிதா வந்திருப்பாங்க நீங்க சொல்ல வரீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கை சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் விவாதிக்கிறார்கள் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஈழ துரோகம் 2.0 அடுத்த ஈழ துரோக அத்தியாயத்தை செய்ய துவங்கியுள்ளதுதான் நாங்க சொல்ல முடியும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் குடிப்பறக்கத்து நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழர் விடியல் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு இளமாறன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் இளமாறன் சார். வணக்கம் தோர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்கேன், மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல வந்து இந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு எதிராகவும் பிரபாகரன் அவர்களை விமர்சித்தும் போடக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமானவை, கொச்சையானவை அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து நீங்க முன் வச்சுட்டு வந்தீங்க. அந்த அடிப்படையில் நம்ம திராவிடம் 2.0 சார்ந்த நபர்களையும் சரி, பிரபாகரன் பெரியார் ஆதரவாளர் அவர்களையும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய ஆதன் தமிழ் வந்து பேட்டி எடுத்திருக்கிறது, தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசியும் வந்திருக்கிறோம், விவாதத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையில தமிழர் விடியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக திரு இளமாறன் அவர்கள் பேசிய கருத்தையும் எங்களால் வந்து கடக்க முடிஞ்சது. ஸோ என்னுடைய முதற் கேள்வி அப்படிங்கறத நான் எதுல தோங்கணும்னு விருப்பப்படுறேன்னா, ஈழத் துரோகம் திமுகவோட ஈழத் துரோகம் 2.0 அப்படிங்கறது போல நீங்க வந்து பேசியிருந்தீங்க. இதுவரைக்கும் திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கேயாவது விடுதலை புலிகள் விமர்சித்து பேசியிருக்கிறாங்களா? இந்த முகநூல்கள் இருக்கக்கூடிய பதிவுகள், அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கிளப் ஹவுஸ் நடக்கக்கூடிய விவாதங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா அதுல திமுகவின் ஐடி விங்கை சார்ந்த மாவட்ட உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க ஐடி விங்ல, அந்த ஐடி விங்கின் உறுப்பினர்கள் வந்து பல பேர் அதில் இருந்து பேசுகின்றார்கள். பேசும்பொழுது வந்து மிக மோசமாக விடுதலை புலிகளை பற்றி பேசுவது, தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுவது போன்ற செயல்களில் தொடர்ச்சியை ஈடுபட்டு வந்தாங்க. நாங்கள் 10 பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல குற்றச்சாட்டு வைக்கல. இன்னொன்று மேலும் அதற்கு வந்து வலு சேர்க்கிற விதத்தில் சொல்ல போனோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களுடைய மகன் சாய் லட்சுமிகாந்த்ங்கிறவர்,
அவர் வந்து கிளப் ஹவுஸ் ஸ்பேஸ்லயும் ட்விட்டர் ஸ்பேஸ்லயும் வந்து அந்த விவாதங்கள் நடக்கும் பொழுது அவர் வந்து இந்த ஏன் இப்படி விடுதலை புலிகளை பற்றி நீங்கள் தொடர்ச்சியா பேசுறீங்க அப்படிங்கறத பத்தியான விவாதத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் வந்து அப்படித்தான் நாங்கள் பேசுவோம், அப்படித்தான் பேசுவாங்க எங்க ஆட்கள், அப்படித்தான் பேசுவாங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லாடல வந்து அங்க வந்து சொல்லிட்டு போறாரு. அது போல வந்து இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் நாம் தமிழர் கட்சியில இருந்தார் மேதகு படத்தை எடுத்த கிட்டு அவர்கள், அந்த கிட்டு 2-3 வருடங்களுக்கு முன்னால் வந்து கலைஞரை பற்றி ஏதோ பதிவு போட்டிருந்தாருன்னு எடுத்து பெரியார் தலைவர் பிரபாகரனோட பின்பற்றக்கூடிய ஆட்கள் அத்தனை பேர் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி தலைவரை பத்தி ஒரு மிக கொச்சையாக வந்து ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு இன்னைக்கு ட்விட்டர் ஸ்பேஸ்ல. அது இப்பொழுது மூணுல வந்து பரவிட்டு இருக்கு. அப்ப தொடர்ச்சியா வந்து இவங்க இந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் மாதிரி பேச்சாளர் போல் செயல்படக்கூடியவர் தான் டான் அசோக்ங்கிறவரு. அந்த டான் அசோக்ங்கிறவர் தான் தொடர்ச்சியா வந்து இது போன்ற ஸ்பேஸ்களை நடத்திட்டு இருக்காரு, தொடர்ச்சியா வந்து இந்த இது போன்ற விவாதங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அந்த டான் அசோக் வந்து இந்த செயல்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில ஊக்கம் அளிக்கும் வகையில இவர் எங்கள் ஆள் தான் அப்படிங்கிற காட்டுற வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் டானசோக்குடைய ட்விட்டர் எடுத்து அவர் ரீட்வீட் பண்றாரு. அது போல வந்து அவருடைய டானசோக்குடைய ட்விட்டர் வந்து முரசொலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முரசொலி பக்கங்கள்ல வந்து அதை வந்து பிரசுரிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பிரச்சனை போகும் பொழுது இவர்களை எங்கள் ஆட்களாக அவர்கள் வந்து காட்டிக்கொள்ளும் பொழுதுதான் நம்ம வந்து இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் இது துவங்குகிறது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இல்ல இப்போ நீங்க சொல்லக்கூடியதை நம்ம பகுத்து பார்த்தோம் அப்படின்னா டான் அசோக் அப்படிங்கிறவர் திமுகன்ற கட்சியில உறுப்பினர் கிடையாது, இது உங்களுக்கும் தெரியும் நான் நம்புறேன். இரண்டாவது, திமுகவின் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் மனுஷ புத்திரன் சொல்றாரு அவருக்கும் எங்களுடைய கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் திமுக ஏற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்துறாரு. டான் அசோக் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு திமுக செய்த உதவியை பத்தி ஒரு ட்வீட் போடுறாருன்னா அதை முரசொலி பத்திரிகையில பிரசுரம் பண்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதற்காக டான் அசோக் கூறிய எல்லா கருத்துக்களையும் திமுக வந்து ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்க எப்படி திமுகவின் கருத்தா இதை நீங்க வந்து திசை திருப்புறீங்கன்னு சொல்றாங்க. டான் அசோக் வந்து இந்த ட்வீட் பண்ணிருக்காரு, இந்த ட்வீட் பண்ணதை வந்து அவங்க முரசொலியில போட்டிருக்காங்கன்னு நான் சொல்றேன் சரிங்களா. இவர் ஆர் எஸ் பாரதியோட மகன் இருக்காரு இல்லைங்க, ஆர் எஸ் பாரதி அமைப்பு செயலாளராக இருக்காரு, அவருடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் இருக்காரு, அவர் எங்களுடைய ஆட்கள் திமுக காரங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு கட்சியில பல நபர்கள் இருப்பாங்க சார், அவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்கும் வந்து கட்சியின் தலைமை கருத்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா நான் கேட்கிறேன். இதே சர்ச்சைக்குரிய விஷயம் கடந்த ஆண்டு நடந்த போது தேர்தல் முடிவு, இந்த தேர்தல் வந்து முடிவுக்கு முன்னால் போன தேர்தல் போன ஆட்சியில் நடந்த பொழுது தேர்தலுக்கு முன்னால் வந்து ஆர் எஸ் பாரதி வழிய வந்து மறுப்பு தெரிவிச்சாரு, இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு, அதை நீங்க பாத்திருக்கீங்களா. அப்ப தேர்தல் முடிந்த பிறகு என்ன எங்களுக்கு தோணுதுன்னா 10 ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்து நின்றீர்கள். நீங்க வந்து ஈழத்துல 2009 அந்த இனப்படுகொலை நடக்கும் பொழுது அந்த இனப்படுகொலையே வந்து கலைஞர் தான் செய்தார் நாங்க சொல்ல, அந்த இனப்படுகொலை வந்து சிங்கள பௌத்த பேரினவாதமும் சர்வதேசமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனியமும் சேர்ந்து செய்ததை கலைஞர் அவர்கள் இங்க வந்து இங்க ஒரு எழுச்சி ஏற்பட்டு விடாமல் தடுத்து அதை நிறுத்தினாருங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ அதை நாங்கள் தொடர்ச்சியா சொன்னோம், மக்கள் வந்து 10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்தில் வைக்காமல் வெளியே வைத்திருந்தால் 10 ஆண்டுகள் கழித்து நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் மிக பெரிய வன்மத்தோடு நீங்கள் அந்த ஈழ பிரச்சனையையும் ஈழ மக்களையும் ஈழத்திற்காக போராடிய விடுதலை புலிகள் மீது நீங்கள் செயல்படுகிறீர்களோ என்ற குற்றச்சாட்டு எங்களுக்கு வந்து வருது. சார், இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகாரப்பூர்வமா திமுக இருக்கிறவங்க சொன்னா நீங்களே ஒரு தலைப்பு போட்டு பேசியிருந்தீங்க, திமுகவின் ஈழத்துரோகம் 2.1 பேசியிருந்தீங்க, அதுக்கு நம்ம வலுசு இருக்க முடியும். திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசிய கருத்துக்கள்லாம் திமுக அமைதியா இருக்கிறாங்க, அப்ப திமுக தான் பணம் இப்படி எடுத்துக்க முடியும். இன்றைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நிவாரண உதவித்தொகைகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கிறாரா இல்லையா, கொடுக்கிறாரா இல்லையா, அதை நம்ம பார்க்கத்தான செய்யறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த திமுக அரசு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் புலிகள் எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்க நீங்க நம்புறீங்க? இதுதான் இது என்னன்னா, இப்ப அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவுடைய கடந்த காலத்தை பார்த்தால் அவர் வந்து புலிகளுக்கு எதிராக ஈழத்திற்கு எதிராக எவ்வளவு நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் நம்ம பாத்துருக்கலாம். தூக்கில் போடணும் தீர்மானம் போட்டாங்க, செஞ்சோலை பிள்ளைகள் கொல்லப்பட்ட பொழுது போர் என்றால் வந்து பொதுமக்கள் சாவாங்கன்னு சொல்லிதான் சொன்னாங்க. அவ்வளவு எதிர் நிலைப்பாட்டில் இருந்த ஜெயலலிதா 2011 ஆட்சி அமைந்தவுடன் போர்க்குற்ற தீர்மானம் போட்டாங்களே, தனித்தமிழ் ஈழம் தான் தீர்மானம் போட்டாங்களே. சரி, அப்போ அவ்வளவு பெரிய எதிர் நிலைப்பாட்டில் இருந்த ஜெயலலிதாவே வந்து உடனடியாக அந்த ஈழத்துக்கான நகர்வை எடுத்து வைக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் அது போன்ற நகர்வை எடுத்து முன் வைக்கல?
இல்ல திமுக இருக்கிறவங்க யாருமே விடுதலை புலிகளுக்கு உதவிகள் செய்யலன்னு சொல்ல வரீங்களா? அவங்களுக்கு களங்கள் அமைச்சு கொடுக்கலன்னு சொல்ல வரா இளமாறன்? கண்டிப்பா அது கிடையாது, கண்டிப்பா கிடையாது. நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவன் தான். கலைஞர் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் பொழுது காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் கோவையில போய் சாலை மறியல் செஞ்ச ஒரு இளைஞர்ல நான் ஒருத்தன். அதன் பின்பு மழை நின்றாலும் தூவானம் விழத்தான் செய்யும். 200 பேர் ஐயா நீங்க உண்ணாவிரதம் இருந்துட்டு வந்துட்டீங்க, 200 பேர் இப்பொழுது வந்து பங்கர்ல இறந்துருக்காங்கன்னு சொல்லும் பொழுது மழை நின்றால் தூவானம் விழத்தான் செய்யும்னு ஊமை காட்டினார் கலைஞர் அவர்கள். அதன் பின்பு வெளியே வந்தவங்க தான் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயலாற்றியவர்கள் தான். அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஈழ ஆதரவாளர்கள் தான், இப்பொழுதும் ஈழ ஆதரவாளர்களாக இருக்காங்க. எல்லா விஷயங்களும் தெரிந்த அவரோடு பயணித்த இளமாறன் அவர்களுக்கு சந்தேகம் ஏன் எழுகிறது அப்படிங்கறது? ஏனென்றால் நீங்களும் நாம் தமிழர் கட்சியினரும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் பெரியாரிஸ்டுகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்குது. அது கிடையவே கிடையாது. நாங்களும் பெரியாரிஸ்ட் தான். பெரியாரிஸ்டா நீ? பெரியாரிஸ்ட் என்பவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், பிரபாகரனை பின்பற்றுவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கி நிறுத்துறாங்க, அதுக்கு தவறு. சரிங்களா? பெரியார் வந்து பல இயக்கங்கள் பெரியார் இயக்கங்களாக இருக்கின்றன. தலைவர் பிரபாகரனும் வந்து அனைத்து தமிழர்களுக்கும் சொந்தமானவர்களா இருக்காங்க. சரிங்களா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த கால செயல்பாட்டு அப்படி இருந்து செயல்பாடு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க அமைப்பிலிருந்து மறுப்பு எதுவும் வராத பொழுது அப்படி பேசுகின்றவர்களை ஊக்கப்படுத்தி ஆதரித்து அந்த கட்சியை சார்ந்த ஐடி விங்கை சார்ந்த இளைஞர்களே வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் கிளப் ஹவுஸ் போன்ற சமூக வளங்களில் செயல்பட்டு ஆதரவு தெரிவிக்கும் போதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி, சந்தேகமா இருந்ததை நாங்க உறுதிப்படுத்தி நிற்கிறோம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயத்தை நம்ம எப்படி கூர்ந்து பாக்கணும்னா, தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து போராட்டங்களுக்குமான கேசுகள், மக்கள் மீது இருந்த கேசுகள், போராட்ட ஆட்கள் மீது இருந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க பாத்துருப்பீங்களா? ஆனால் ஈழம் சம்பந்தப்பட்ட போராட்டம் 10 ஆண்டுகளாக 2009 தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. சரிங்களா? இன்னும் வழக்குகளை தாங்கி பல கட்சியை சார்ந்தவர்கள், தமிழர் விடுதலை கட்சி மட்டுமல்ல, மே 17 மட்டுமல்ல, தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து சாலையிலே வாக்கு கேட்டு சென்ற பல இயக்கங்கள் அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டன. இஸ்லாமிய இயக்கங்கள் உட்பட பல போராட்டங்கள், பல இயக்கங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டன. ஆனா அந்த வழக்குகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல, அந்த வழக்குகளை வாபஸ் வாங்குவதை பற்றி எதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ நீங்க எதனால நீங்க செப்பரேட் பண்ணி தனியாக பிரித்து எதனால நீங்க பாக்குறீங்க? மற்ற போராட்டங்கள் மக்கள் போராட்டமாகவும், இந்த போராட்டத்தை நீங்க தனிப்பட்ட ஆட்கள், தனிப்பட்ட இயக்கங்கள், தனிப்பட்ட இயக்கங்கள் போராட்டமாக நீங்க ஏன் பாக்குறீங்க? நான் கேட்டேன். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து எனக்கு புரிய வருது. அதாவது மற்ற வழக்குகளை பார்த்தவங்க ஏன் பார்க்கல நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. ஓகே, இது வந்து ஒரு தனியான ஒரு கோரிக்கையாவே நான் பாக்குறேன். நம்ம இஷ்யூக்குள்ள வந்தோம் அப்படின்னா, பிரபாகரன் அவர்களை விமர்சனம் பண்றாங்க, கொச்சியா பேசுறாங்க, புலிகளை விமர்சிக்கிறாங்கன்னு தான் நீங்க சொல்றீங்க. அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதை துவங்கவே இல்லைங்க, எங்கள் தலைவராக நாங்கள் போற்றக்கூடிய திரு கருணாநிதி அவர்களை கொச்சையாகவும் அவர் குடும்பத்தினரை கொச்சையாகவும் பேசக்கூடியவர்கள் அனைவரையுமே இவங்க கண்டிக்காம விட்டாங்க. இவங்கன்னா அவங்க உங்களதான் சொல்றாங்க. பெரியாரிய பிரபாகரனிஸ்டுகளாக தங்களை எண்ணிக்கொள்பவர்கள், சொல்லிக்கொள்பவர்கள் கருணாநிதி அவர்களை விமர்சனம் செய்யும் போது எங்கே போய் ஒளிந்து கொண்டார்கள்? பெரியார் விமர்சிக்கும் போது எங்கே பொழுது கொண்டார்கள்? ஆனா பிரபாகரன் விமர்சனம் பண்ணிட்டா அரசியல் கொஞ்சம் குறைவா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிற அவங்கள போய் அந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, நீங்க கலைஞர் அவர்களை விமர்சனம் செய்தவர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க நேரடியா நாம் தமிழர் தான். 2009 திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான், எதிர்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் 10 வருஷமா இருந்துச்சு. அப்பவும் அதை எதிர்த்துதான் வந்து திரு நாம் தமிழர் கட்சி சார்ந்த சீமான் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பக்குவமற்ற இளைஞர்கள் தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து, அதில் இருக்கக்கூடிய சில பேர் வன்மமான, அதாவது வந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வைப்பது, அவதூறுகளை வைப்பது போன்ற செயல்பாடுகள்ல தொடர்ச்சியா செயல்பட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். நீங்க வந்து அங்க வன்மத்தோட அங்க நடந்த கலைஞர் ஆட்சியில நடந்த நிகழ்வுகளை அவர்கள் பதிவு பண்ணும் பொழுது அதை நாங்கள் தான் கண்டிச்சது, அதை நாங்கள் கண்டிக்கல. ஆனால் நீங்க தனிப்பட்ட வன்மத்தோடு தாக்கும் பொழுது நாங்கள் வந்து அவர்களை நேரடியாக அவர்கள் பழக்கம் இருந்தா கண்டிக்கலாம். ஆனால் அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. தனிப்பட்ட கலைஞர் கலைஞர் அவர்களையோ பெரியாரையோ விமர்சிக்கும் போது அவங்க வந்து பிரபாகரனுடைய படத்தை மகப்பு படமா வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய தலைவர் விமர்சிக்கும் போது நாங்க டைரக்டா அவங்க யார தலைவரா பாக்குறாங்களோ அவங்களா விமர்சனம் பண்ணுவோம் சொல்றாங்க. அவங்க தரப்புல நியாயம் இருக்கு. அது வந்து நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைவராகவோ, நாம் தமிழர் கட்சியோட பொதுச் செயலாளராகவோ தலைவர் பிரபாகரன் இருந்ததுதான் நீங்க பேசலாம். சரிங்களா? நீங்க எதிர்வினை ஆற்றலாம் அவர் மேல. பொதுச் செயலாளரோ தலைவர் பிரபாகரன் இருந்தா நீங்க பேசுறது நியாயம்.
சரிங்களா? நீங்க சீமான பேசுறது சீமானுடைய கட்சியில இருந்து பேசினா சீமானை பேசுவதை விட்டுவிட்டு சீமானுடைய போலித்தனங்களை, சீமானுடைய அவதூறுகளை, சீமான் இந்த 10 ஆண்டுகளாக செய்த போலி அரசியலை, சீமான் வந்து சர்வதேச சமூகத்திடமிருந்து வாங்கி பணம் வாங்கி கொண்டு உழைக்காமல் அந்த பணத்தை வைத்து புழைக்கின்ற செயலை நீங்க வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க. மக்களுக்காக உழைத்து 30 ஆண்டுகளா 16 வயதிலிருந்து அந்த மண்ணில் விடுதலைக்காக போராட துவங்கி, சரிங்களா, நீங்க பிரபாகரன் அவர்கள் நினைத்திருந்தா தன்னுடைய மகனையும் மகளையும் மனைவியையும் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ வச்சிருக்கலாம்ல. நான் ஒருத்தன் தான் இந்த நாட்டுக்காக இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு கொண்டு போய் வெளியிட்டிருக்கலாம்ல. ஆனா தன் குடும்பத்தில் இருக்கிற தன் மகன் மகள் தன்னுடைய சின்ன பையன் அந்த பாலச்சந்திரன் உட்பட அனைவரையும் அந்த களத்துல படுகொலை, அந்த களத்துல வந்து இலங்கை அரசு படுகொலை செஞ்சு, அப்போ அந்த மண்ணின் விடுதலைக்காக அனைவரையும் அந்த குடும்பத்தையே தியாகம் செய்த ஒரு தலைவனை நீங்க எடுத்துக்கொண்டு போய் நீங்க வந்து ஏதோ அவருடைய தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் ஏதோ அவருடைய ஆயுதத்தை மேற்கொண்ட பிரியத்திற்காகவும் அவர் போர் செய்ததை போல, ஏதோ அவர்னாலதான் வந்து இந்த இனப்படுகொலை நடந்ததை போல நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது முன்வைத்தீர்கள் என்றால் இது எப்படி நாங்க ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? இல்ல சார், இப்போ நீங்களும் சரி உங்களை போன்ற பெரியாரிய மற்றும் பிரபாகரன் ஆதரவாளர்களும் சரி என்ன சொல்றீங்கன்னா, திராவிடம் 2.0 குழுவினையோ அறக்கரமைப்பையோ கிட்டத்தட்ட RSS-க்கு இணையாக வலதுசாரி சித்தாந்தத்துக்கு இணையாக நீங்க வந்து சித்தரிக்கிறீங்க. அவங்க என்ன ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா, எங்களை பார்த்த RSS-னு சொல்றீங்க, வலதுசாரின்னு சொல்றீங்க, நாங்க எங்க யாச்சு இலங்கை அரசாங்கம் செய்தது இனப்படுகொலை இல்லன்னு பேசியிருக்கோமா? இனப்படுகொலை தான் பேசியிருக்கிறோம். ஆனா விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது நீங்க பிரபாகரன் அவர்கள் மீது புனித பிம்பத்தை கட்டுவதாக தெரியலன்னு கேக்குறான். இதுக்கு உங்கள்ட்ட பதில் சரி, இப்ப வந்து எந்த ஸ்பேஸ்ல, அதாவது நீங்க இப்ப ஒரு கேள்வி முன்னெடுத்து வச்சிருக்கீங்க, எந்த ஸ்பேஸ்ல எந்த தளங்கள்ல அவர்கள் வந்து அங்கே இனப்படுகொலை நடந்தது, 10 ஆண்டுகள் ஆகி அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கல, 29 வெளியிருக்கக்கூடிய பொது ஆட்கள் அப்படின்னா நீங்க பொதுவா என்ன பண்ணிருக்கணும், நடந்த பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கான நீதி என்ன, ஏன் இன்னும் நீதி கிடைக்கல, ஐநா சபையில வந்து அடுத்து செய்ய வேண்டிய செயல் என்னங்கிறத பத்தி நீங்க டிபேட் பண்ணிட்டு இவர்கள் செய்த தவறு என்னன்னு சொல்லி டிபேட் பண்ணலாம், தவறு இல்ல. எரிக் சோலமை கூட்டு வந்து நீங்க வந்து டிபேட் பண்றீங்க, நோயல் நடேசன் ராஜபக்சேவோட கொஞ்சி குழாவிட்டு தமிழர்கள் மேல தவறு சொல்லிட்டு விடுதலை புலிகள் மேல அவதூறு சொல்லிட்டு இருக்கிறவரை கொண்டு வந்து நீங்க வந்து ஸ்பேஸ் நடத்துறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எரிக் சோலமை வைத்து ஸ்பேஸை ஆர்கனைஸ் செய்திருந்த ரவின்னு நினைக்கிறேன் டென்மார்க்ல, ஆமா, அந்த அந்த ரவி என்ன என்ன பண்ணிருக்காரு, ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சேக்கும் ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ட்விட்ல வந்து ரெண்டு பேர்த்தையும் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி தமிழ்நாட்டுல உங்களுடைய அரசை பத்தியும் உங்களுடைய நாடை பத்தியும் வந்து மிக மோசமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு, நீங்கள் கண்காணிக்கும் சொல்லிட்டு அவங்களை டேக் பண்றாரு, இது என்னது, இது எப்படி நாங்க பாக்குறது? அந்த அந்த ராஜபக்சேவை டேக் பண்றவர் தான் ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்றாரு, அதுல வந்து டான சோக் இருக்கிறாரு, ஆர் எஸ் பாரதியுடைய மகன் செயல்படுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கை சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் 300-400 பேர் கீழே இருந்து அமர்ந்துகிறார்கள், விவாதிக்கிறார்கள் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஈழ துரோகம் 2.0 அடுத்த ஈழ துரோக அத்தியாயத்தை செய்ய துவங்கியுள்ளது தான் நாங்க சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? திமுகவிற்கு என்ன தேவை இருக்கு சார் நீங்க சொல்லுங்க, அதாவது திமுக போன வாட்டி பிழை செய்திருக்கு நீங்க சொல்றீங்க, 2009 எழுந்த எழுச்சியை அரசு அடக்குமுறை கொண்டு அடக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, இப்போதும் ஈழத்திற்கு துரோகம் செய்ய வேண்டிய தேவை திமுக எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுதான், அது என்னன்னா, நீங்க வந்து 10 ஆண்டுகள் இது வந்து இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் நாம் வந்து குற்றம் சாட்டுறது விரும்பல, இது வந்து 10 ஆண்டுகளாக இந்திய அரசும் இந்திய அரசு இந்திய உளவுத்துறை இந்தியாவுடைய நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய மாநிலங்களில் எந்த விதமான அரசியல் நடக்க வேண்டும் என்ற விரும்புகிற ஒரு துறை இருக்கும் இல்லைங்க, ஒரு உளவுத்துறை, அந்த உளவுத்துறை செய்கின்ற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இங்க தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் என்பதும் தமிழீழ போராட்டம் என்பதும் பறந்து விரிந்து அனைத்து சார்ந்த மக்கள் அதுக்கப்புறம் வந்து அனைத்து கட்சியை சார்ந்த உறுப்பினர்கிட்ட அது வந்து இருந்துச்சு. அதை நம்ம எப்படி பார்த்தோம்னா, இறுதிக்கட்ட போரின் போது தேமுதிக இருக்கிறவர் வந்து தீக்குழு திறந்திருக்கிறார், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் கூட தீக்குழு திறந்திருக்கிறார், சரிங்களா? இப்ப அனைத்து பரவலாக இருந்துச்சு. அப்போ இந்த இந்த ஒற்றுமையை, இந்த போராட்டத்தின் வலிமையை சிதைக்க வேண்டும் என்று 2009 பிறகு சீமான் போன்றவர்களை வைத்து திராவிடம் தான் இதை செய்தது என்று ராஜபக்சேவை பத்தி சீமான் 10 வருஷமா பேசினதே இல்லை, சர்வதேச சமூகம் இதுல என்னென்ன செஞ்சுங்கிறது சீமான் இது வரைக்கும் பேசினதே இல்லை 10 வருஷமா. 10 வருஷமா தொடர்ச்சியா திராவிடம் தான் செய்தது, கலைஞர் தான் செய்தது என்று கலைஞருடைய பங்கு அதில் இருக்கின்றது. கலைஞர் வந்து முழுக்க அந்த அந்த இனப்படுகொலை நடத்தி முடிக்கல, கலைஞருடைய பங்கு இருக்கு, அவர்களிடமே இனப்படுகொலைக்கு துணை நின்றார்கள் அப்படிங்கிற வார்த்தை பதிவு பண்ணிருக்காங்க பல இடங்கள். ஆமா, துணை நின்றார்கள் தான் இனப்படுகொலை துணை நின்றார்கள், ஆனா இனப்படுகொலை செய்தவர்கள் அல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் அத்தாரிட்டி இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம்
திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு வழி நடக்கின்ற இயக்கங்கள் பல இருக்குது, கட்சிகள் பல இருக்குது. திராவிடங்கிறது ஒரு சித்தாந்தம், அது ஒரு கட்சிக்கு சொந்தமானதாக மாறிவிடாது. அப்போ இந்த இடத்துல சேர்ந்து இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் சேர்ந்து நின்னால் அது மிகப்பெரிய வலிமையான போராட்ட சக்தியா இருக்கும்னு ரெண்டையும் உடைக்கிறது தான். சீமானை வைத்து 10 ஆண்டுகளாக வந்து இளைஞர்களை வந்து மூளைச்சலவை செய்து அவர்களை திராவிடத்துக்கு எதிரான நிலையில் கொண்டு போய் நிறுத்தி பெரியார் எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பை பேசி திராவிட சித்தாந்தத்தின் எதிர்ப்பை பேசி கொண்டு போய் நிறுத்துச்சு. 10 ஆண்டுகள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்க என்ன செய்யுதுனா, இதே உளவுத்துறை தமிழ் தேசியத்தையும் பிரபாகரனையும் வந்து அவர்களுடைய அவர்கள் மீது இருக்கின்ற ஈர்ப்பை, அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி மக்கள் மத்தியில் இருக்கின்ற நன்மதிப்பை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை பார்க்குது. இதுக்கு என்ன காரணம்னா, பிரபாகரனும் பெரியாரியும் தான் போராட்ட சக்தியின் ஒரு அடக்குமுறையை எதிர்த்து வெடித்து கிளம்புகின்ற போராட்டத்தின் குறியீடாக இருக்காங்க. ரெண்டு பேருமே பேசிட்டு போல, வாயளவுல பேசிட்டு போல, ரெண்டு பேருமே செயல்பாட்டில் இருந்து காமிச்சிருக்காங்க. ஒருத்தர் மக்கள் போராட்டத்தில் நின்று சாதிய உணர்வுக்கு எதிராக, சாதிய அடக்குமுறைக்கு எதிராக, பார்ப்பனிய வர்ணாசர தர்மத்துக்கு எதிராக நின்று போராடி இருக்கிறார். இன்னொருவர் வந்து தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக வந்து போராடி இருக்கிறார். ரெண்டு பிம்பம் தான் வந்து இங்க வந்து ஒரு போராட்ட சக்தியா இருக்கு. இங்கதான் நீங்க இளைஞர்கள் ஒரே ஒரு இங்கதான் ஒரு கேள்வி, இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒப்பிடே பிழையானது அப்படிங்கறத அவங்க சாபக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. பிரபாகரன் அவர்களையும் பெரியாரையும் ஒப்பிடாதீங்க. பிரபாகரன் ஒரு போராளி, அவர் வழிகாட்டிதான். பெரியார் போல ஒரு தலைவர் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கருத்திலேயே உங்க கூட பெரியார் ஒரு ஒத்துமையான கருத்து இல்லாத போது நீங்க எப்படி அதை ஒப்பீடு செய்வீங்கன்னு நான் கேட்கிறேன். பெரியார் வந்து ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து, திராவிடம் என்ற சித்தாந்தத்தை முன்வைத்து, அதோ பெரியார் இந்த களம் வேறீங்க. பெரியார் வந்து இங்க வந்து ஒரு கருத்து ரீதியான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு. பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் தாங்கி ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அவரு திராவிட கருத்தியலை வைத்து திராவிட சித்தாந்தத்தின் மூலமாக ஒரு அரசியல் போராட்டத்தை, ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை நடத்தி அந்த பிசி எஸ்சி எஸ்டி போன்ற சமூகங்களுக்கு கிடைக்காத இடஒதுக்கீடு உரிமைகளை, சமூக உரிமைகளை பெற்று தந்தவர் பெரியார். அதே நேரத்துல தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை வைத்து, ரெண்டும் வேற வேற பேரலர், ஆனா ரெண்டும் மக்களுக்காக நின்று போராடுவதுதான். தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை வைத்து பேரலா இரட்டைக்குழல் துப்பாக்கி போல செல்லக்கூடியதுதான் திராவிடமும் தமிழ் தேசிய கருத்திலும். தமிழ் தேசிய கருத்தியில் நின்று அறவழி போராட்டத்தை தந்தை செல்வா போன்றவர்கள் முன்னெடுத்து வராங்க, ஆயுதம் இல்லா போராட்டத்தை. அந்த போராட்டத்துல மிகப்பெரிய அடக்குமுறை நடக்கும் பொழுது, படுகொலைகள் நடக்கும் பொழுது, அதில் இருந்து கிளர்ந்திருந்த இளைஞர் கூட்டத்தை வந்து வழி நடத்தி சென்று ஒரு ஒரு ஆயுத போராட்டத்தை கட்டி, ராணுவம், அது ஆயுத போராட்டம் கொச்சைப்படுத்த முடியாது, அது வந்து ஒரு ராணுவ போராட்டம். ஏன்னா மரபு வழி, நீங்க கொரில்லா போர்ல கடைசி வரைக்கும் விடுதலை புலியில் ஈடுபடல, கொரில்லா போர் துவங்கியவர்கள் மரபு வழி போரில் தான், இறுதி கட்ட போரே மரபு வழி போர் தான். அப்ப ஈடுபட்டு நீங்க வந்து பெரியார் என்பவர் வந்து மக்கள் அரசியல் தலைவர் என்றால், தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த மக்கள் அரசியலுக்கான ராணுவ கட்டமைப்பின் தலைவராக தலைவர் பிரபாகரன் இருந்திருக்காரு. நீங்க எப்படி வந்து தலைவராக நீங்க வந்து இருவரையும் போற்றுகிறீர்களோ அப்படிதான வந்து திமுகவினுடைய ஆதரவாளர்கள், திமுகவினுடைய தொண்டர்கள் அவர்களின் தலைவராக கருணாநிதி அவர்களை முன்னிறுத்துவாங்க. அப்படியாக தன் தலைவரை வந்து நம்ம தலைவரே தப்பா பேசிட்டாங்களேப்பா அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, எதிரில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது பிரபாகரனுடைய ஆதரவாளர்களோ யார் தலைவரா போட்டுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சீமானையும் தலைவரா போட்டது கிடையாது, பிரபாகரனை தான் தலைவரா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்ப நம்ம அந்த பிம்பத்தை தான் அடிக்கணும், அதை தான் சிதைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முழுமையா கூட நாங்க தப்பா சொல்லல, பகுப்பாய்வு செய்யறோம். ஒரு விடுதலை இயக்கம், ஒரு விடுதலை போராட்ட இயக்கம்ங்கிறது விடுதலை நோக்கி நகர்ந்திருக்கணும். நீங்க சொல்வதை போல குருளாயத்தத்தை செய்யுங்க அப்படின்னு மாக்காய்கா போன்ற பல இடதுசாரி அமைப்புகள் சொல்லியும் கூட நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தும் கூட அது நடக்கல. நீங்க சொல்வது போல கசத தோல்வியில் முடிஞ்சது. அந்த தோல்வியை பகுப்பாய்வே செய்யக்கூடாதா, விமர்சனத்துக்கு உட்படுத்த கூடாதான்னு கேட்கிறாங்க. தோல்வியை தாராளமா பகுப்பாய்வு செய்யலாங்க. இன்னொன்னு வந்து நீங்க கலைஞரை மேல வந்து வன்மத்தை கேட்கறாங்க, அதான் நான் சொல்றேன், தனிப்பட்ட கலைஞரின் மீதும் கலைஞர் குடும்பத்தின் மீதும் செய்கின்ற வன்மம் பிழையானது, அது வந்து கோழைத்தனமானது, நாங்களும் சொல்றோம் அது தனிப்பட்ட கலைஞர் மீது செய்வது கோழைத்தனமானது. ஆனால் கலைஞரின் அகல் அரசியல் நகர்வு ஒரு இனப்படுகொலையில் ஒரு சிறிய பங்காற்றியது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டையே மறுக்கிறாங்க சார், அந்த குற்றச்சாட்டையே முதல்ல அவங்க மறுக்கிறாங்க. கலைஞரால என்ன செய்ய முடியும்? அந்த குற்றச்சாட்டை மறுத்தால் நான் கேட்கறது என்னன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போராட விட்டாங்கல்ல, இதே தமிழ்நாடு தானே, இதே தமிழ்நாடு தானே, இதே தமிழ்நாட்டு மக்கள் தானே, இதே அறவழி போராட்டம் தான் அன்னைக்கு நடந்துச்சு. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது இதே அறவழி போராட்டம் தான் நடந்துச்சு. இதே கல்லூரி மாணவர்கள் எங்க போய் உட்கார்ந்தாங்க, கையில் வெடிகுண்டு தூக்கிட்டு வந்தாங்க, கல்லூரி மாணவர்கள் துப்பாக்கி தூக்கிட்டு வந்தாங்களா, அவர்கள் பை தோல் பைகளை, தன்னுடைய புத்தக பைகளை, புத்தக மூட்டையை சுமந்து கொண்டு புத்தகங்களை கையில் ஏந்தி கல்லூரி வாசல்ல உட்கார்ந்து தர்ணா போராட்டம் தானே பண்ணாங்க. அவங்களையே அடிச்சு நீங்க துரத்துனீங்க. வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணாங்களே, வழக்கறிஞர்கள் ஆயுத போராட்டமா பண்ணாங்க.
ஏன் அது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் எப்படி போராட்டம் நடந்ததோ அதே போன்ற போராட்டம் தான் வழக்கறிஞர்கள் பண்ணாங்க. அந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் என்று சென்னை இந்தியாவிலே நடக்காத ஒரு விஷயமாக சென்னை நீதிமன்றத்துக்குள்ள வந்து அவ்வளவு போலீஸ் அனுப்பி நீதிமதி மண்டையை பிளந்த காட்சிகள் நீங்க பாத்திருப்பீங்களா? அது யாருடைய ஆட்சி? நீங்க சொல்றது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என்னமோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு போய் இப்படி எல்லாம் மண்டைய உடையங்கன்னு சொன்ன மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? காவல் ஜெர்மன் போலீஸா வந்துடுச்சாங்க. ஜெர்மன் பிரதமர் விருது தலையில சுமத்துருக்கு. கலைஞர் தானே ஆட்சியில் இருந்தாரு, கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தாரு. கலைஞர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி கலைஞர் கட்டுப்பாட்டை மீன்றி 500 பேர் 1000 பேர் கொண்டு போய் அடிக்கும், உள்ள போந்து எப்படி ஒரு ரியாக்ட் செய்யும், கலவரம் செய்யும்? நான் இது போல சொல்ல போனா, இது போல சொன்ன போனா அந்த அந்த டைம்ல நடந்த 100 விஷயங்கள் இந்த அரசு அடக்குமுறையை இங்க வந்து ஈழப் போராட்டத்துக்கு எதிராக ஈழப்போர் நிற்க வேண்டும் என்ற இறுதிக்கட்ட இனப்படுவதும் நடக்கல. அதுக்கு முன்னாடி 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஈழப்போர் இறுதிக்கு அந்த அந்த போரின் போது அதை எதிர்த்து இங்கே வந்து போராடிய மக்களை எல்லாம் சரிங்களா அரச அடக்குமுறை கொண்டு அந்த போராட்டத்தை சிதைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதற்கு அனைத்து சான்றும் வரலாற்றுல பதிவாயிருக்கு சரிங்களா. இந்த இளமாறன், இப்ப நீங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தமிழ் தேசியவாதிகளும் சரி நாம் தமிழ் கட்சியிலும் சரி உடன்பட்டு போய் நிக்கிறாங்க. இப்ப மதிமாறன் போன்ற எழுத்தாளர்கள் வெளிப்படையவே சொல்றேன், மதிமாறன் அவர்கள் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் நானு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா, கலைஞர் அவர்களை விமர்சிக்கும் போது காணாமல் போன இவர்கள் எல்லாம் பிரபாகரன் அவர் விமர்சிக்கும் போது முன்வாராங்க. இவங்க எல்லாம் வந்து பல சீமான்களை உருவாக்குவதற்கான ஒரு வேலை ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிஏஏ எதிர்ப்பு கூட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் மேப்பதினேழு இயக்கத்தோட நீங்க அவரோட நெருக்கமா பழகிருக்கிறீங்க, திருமுருகானந்த் அவர்கள் கூட நீங்களும் எல்லாருமே சேர்ந்து திமுகவை விமர்சனம் பண்ணிருக்கிறீங்க. அப்பனா உங்களோட எண்ணம் என்ன, உங்க அஜெண்டா என்ன, அவர் கேள்வி எழுப்புறாரு, அவர் கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அவர் மதிவாரனை வந்து மதிவாரன் அவர்களே வந்து அவர் ஒரு திராவிட சீமான் தான். நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்கு சீமான் சொல்லிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து ஒரு திராவிடத்துல சீமான் தான். அவர் வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தை குற்றம் சாட்டுவார். கூட பேரலா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பாருங்க, டிராவல் பண்ணக்கூடிய பெரியாரி அமைப்புகள், பெரியாரி அமைப்புகள் எப்படி குற்றம் சாட்டுவாருன்னா, பெரியார் அமைப்புகள் முழுக்க வந்து அம்பேத்கரை ஏற்பதில்லை அப்படிங்கிற போட்டு குற்றம் சாட்டுவார். சமூகத்துல வந்து அப்படி ஒரு போலியான வந்து அவர்கள் மேல பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்படுவார் சரிங்களா. அதே மாதிரி மே 17 மேலையும் அவர் மதிமாறன் அப்படிதான் குற்றம் சாட்டுறாரு. மே 17 மேல என்ன சொல்றாரு, இவங்க வந்து அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நாங்க சிறையில இருந்து வெளியே வரோம், 4 மாசம் இருந்து சிறையில் வெளியே வரோம். சிறையில இருந்து வெளியே வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டதுக்கு தேசிய பாதுகாப்பு தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க எங்க மேல, எம் மேல, திருமுருகன் காந்தி மேல, அத்தனை பேர்த்து மேலையும் சரிங்களா. அவரு அவரு வந்து நான் கேக்குறேன் மதிமாறன் அவர் பேசுறீங்களா இல்லையான்னு அவர் கேக்குறாரு. சிஏஏ எதிர்ப்பு கூட்டத்துல எதுக்காக திமுக எதிர்க்கிறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. சிஏஏ எதிர்ப்பு, சிஏஏ எதிர்ப்பு கூட்டத்துல திமுக எதிர்த்து எப்படி பேசுவோம்? சிஏஏ எதிர்ப்பு கூட்டத்துல நீங்க வந்து அதை கொண்டு வந்த பாரதிய ஜனதாவையும் அதற்கு ஆதரவாக இருக்கின்ற பார்ப்பன சக்திகளையும் எதிர்த்து தானே நாங்க பேசியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்த்து பேச வேண்டிய தேவை இல்லைங்க சரிங்களா. அந்த பேசியிருப்பதாக அவர் சொல்றாரு. திமுகவையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் இவங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இவங்க இன்னொரு சீமானுடைய பாதை உருவாக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து கலைஞர் அவர்கள் மீதான விமர்சனம் வந்து ஈழ அந்த இனப்படுகொலை முடிந்து நாங்கள் வைத்து வந்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த நேரத்தில் இனப்படுகொலை நடந்த நேரத்தில் நாங்கள் வைத்து தொடர்ச்சியா வந்த பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இஷ்யூஸ் வந்து திசை மாறி நிக்குது. நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கிற வாழ்வாதாரமே இங்க இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் பொழுது அந்த பாரதிய ஜனதா கட்சியின் அடக்குமுறையை எதிர்த்து தான் தொடர்ச்சியான போராட்டங்களையும் அதற்கு ஆதரவாக இருந்த இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் தொடர்ச்சியான போராட்டங்களை நாங்கள் நடத்தி வந்திருக்கோம். 30க்கும் மேற்பட்ட வழக்குகளை நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். 3 தேச துரோக வழக்கு 4 மாசம் சிறை நாங்கள் இருந்திருக்கோம். பெரியாரியம் என்பதே வந்து மண்ணில் நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து போராடுவது, மக்கள் மீதான அடக்குமுறைகளை எதிர்த்து போராடியதுதான் பெரியாரியம் சரிங்களா. அந்த பெரியாரியத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி, அதே பெரியாரை நேசிக்கக்கூடிய சிறையிலிருந்து வெளியே வந்து பெரியாரின் பேரன் நான் என்று சொன்ன இந்த இளமாறனும் அப்படிதான் செயல்பட்டு இருக்கோம். வழக்கு வாங்கியிருக்கோம், சிறைக்கு சென்றிருக்கோம், போராட்டத்தில் இன்னும் ஈடுபட்டு தான் இருக்கோம். இந்த மதிமாறன் அவர்கள் முல்லை பெரியார் போராட்டத்திலையோ, ஸ்டெர்லைட் போராட்டத்திலையோ, நியூட்ரினோ போராட்டத்திலையோ, எந்த போராட்டத்தில் முன்னாடி போய் நின்று இவர் ஒரு போராட்டம் செஞ்சிருக்காரு, எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு? இவ்வளவு பெரிய அடக்குமுறை 10 வருடமாக நடந்து கொண்டிருந்த போதே எந்த ஒரு மக்கள் போராட்ட களத்திலையும் வராத மதிமாறன் அவர்கள் வெறும் நீங்க கருத்தில் மட்டும் வச்சு மைக் பிடிச்சி நீங்க எல்லாம் விவாதிப்போம், நீங்க வந்து குற்றச்சாட்டை சுமத்துவோம், அவதூறு பரப்புவோம் அப்படின்னா அதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது? மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? முதல்ல நீ உங்களுடைய செயல்பாடு என்ன சமூகத்துல, நீங்க என்ன பண்ணீங்க இந்த மக்களுக்காக, இந்த போராட்டத்துக்காக என்ன பண்ணீங்க, எத்தனை சிறைக்கு போயிருக்கீங்க, நீங்க எத்தனை வழக்கு வாங்கியிருக்கீங்க,
இதே இதே மதிமாறன் தான் கலைஞரை கிருஷ்ணருக்கு ஒப்பிட்டு பேசினாரு. அது நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாம் இதுல இருக்கு, முகநூல்கள்ல வந்து அது வீடியோ கூட சுத்திட்டு இருக்கு. இதே மதிமாறன் கலைஞரை பற்றி எப்படி எல்லாம் அவதூறு பேசினார், திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி பேசினாருங்கிறது நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க சுய தேவைக்காக இன்னைக்கு அவருக்கு தேவை இருக்கு, நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு, அவருக்கு சில தேவைகள் இருக்கு, அவர் வந்து திமுகவை ஆதரிக்கிறார், ஏதோ எங்களை எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் தன்னை வந்து திமுக இடத்துல நல்லவன் போல் நிரூபிப்பது போல நிரூபிப்பதற்காக வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். மதிமாறன் அவர்கள் போராட்ட காலத்தில் நாங்க நின்று இருக்கோங்க 10 வருஷமா. 2009 2009 போர் நடக்கும் பொழுது வீதி வீதியாக சென்றோம், கல்லூரி வெளியூர் சென்றோம், அதற்கு பிறகு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் போராட்ட காலத்துல மக்களோடு நாங்க நின்று இருக்கோம். இறுதியாக நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம், அந்த துப்பாக்கி சூடுல வரைக்கும் வழக்கு வாங்கி நாங்க வச்சிருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே நீங்க வந்து வரலாற்றோடு தொடர்ந்து 2009 இப்போது வரைக்கும் தொடர்ந்து ஈழ காலத்துல பயணிச்ச நபர் அப்படிங்கறத நானும் அறிவேன். அந்த இடத்துல நீங்க கூட உங்களுடைய சமீபத்துல அந்த நீங்க பேசியிருந்தீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க தனியா பேசி. அதுல என்ன சொன்னீங்கன்னா 2009 திமுக செஞ்ச பிழைக்காக தான் 10 வருடமா வந்து ஆட்சியை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப 2021 மக்கள் மறந்துட்டாங்களா? அப்ப மறந்துதான் இப்ப ஆட்சி கொடுத்து 2021 மக்கள் மறக்கலீங்க. 2021 ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, ஜெயலலிதா என்ற ஒரு நபர் இல்லைங்க, ஜெயலலிதா என்ற நபர் இருந்து வாய்ப்பு இருக்கின்றது, மிகப்பெரிய போட்டியா இருந்திருக்கும். இப்பவே வந்து நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சா, 200+ எதிர்பார்த்தீங்க, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. இல்ல இது நடந்தது, நீங்க எதிர்பார்த்தது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களும் அரசியல் விமர்சகர்களும் எதிர்பார்த்த நான் சொல்றேன். அப்ப எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல சரிங்களா. இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தா இன்னும் டஃபா இருக்கும்ல. நீங்க வந்து ஒரு அம்மையார் ஜெயலலிதா ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு அதுல பின்வாங்கினா சரித்திரத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணுல பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கக்கூடிய அவ்வளவு பெரிய நேரம் வந்துச்சு, ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க எக்காலமும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணி வைக்கல அந்த அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் சரிங்களா. அந்த அம்மா வந்து பின்வாங்கின ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த ஈழ பிரச்சனை அப்படியே டோட்டல் ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்தாங்களா இல்லையா? நேர் ஈழ பிரச்சனைக்கும் தமிழகத்துக்கும் நேர் எதிராக இருந்தது. இதே போலதான் ஈழத்தாய் இளைய மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு வந்து திரு சீமான் அவர்கள் வந்து அந்த காலகட்டங்கள சொன்னாங்க. அவரும் என்ன சொன்னாருன்னா, அந்த நேரத்துல எனக்கு கை கொடுத்து உதவுவது போல அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு, அதனால நான் ஆதரிச்சேன்றாங்க. அப்ப அந்த கருத்தை நீங்க வழிமொழிறீங்களான்னு நான் கேக்குறேன். இல்ல இல்ல, இளைய மலர்ந்தால் ஈழ மலரும் எல்லாம் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. குறைந்தபட்சம் அந்த தீர்மானத்தை போடுவதற்கு கூட திமுக மனசு இல்ல. 2009 போர் முடிஞ்சு 3 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, 10, 11, 2009 முடிஞ்சு 9, 10, 11, 3 வருஷம் இருந்தீங்களே, 11 எலெக்ஷன் அந்த நீங்க ஜெயலலிதா போட்ட தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் போடலீங்கன்னு கேக்குறேன். இப்போ நீங்க திமுக மீது இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு முன் வச்சுட்டு வரீங்க. இப்போ அவங்க சைட்ல, அதாவது திமுக ஆதரவாளர்களாக உள்ள அந்த கலைஞர் கருணாநிதி ஆதரவாளர்களோட அதுல முன்னிறுத்திக்கணும்னு சொல்றாங்கன்னா, நீங்க பிரபாகரன் ஆதரிக்கிறீங்களா, சரி ஆதரிங்க, பிரபாகரன் சக
இதுக்கு உங்களால மறுப்பு சொல்ல முடியுமா? இது நடந்த விஷயம் தானே, மறுப்பு சொல்ல முடியாது. இல்லைங்க, அதுக்கு மறுக்க முடியல, மறுக்கல. நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் வந்து சகோதர யுத்தம் நடத்தினார்கள், நாங்க ஏத்துக்கல. அந்த மண்ணின் விடுதலைக்கு எதிராக நின்ற இந்தியாவில் இருந்து சென்ற ஐபிகே போர்ஸுடன் இணைந்து அவர்களுடைய கூலிப்படையாக மாறிய அந்த ஒட்டுக்குழுக்களை தமிழ் தேசிய ஈழத்தின் இராணுவமான விடுதலை புலிகள் அழித்து ஒழித்தார்கள். இதுதான் வரலாறு, சரிங்களா? நீங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்து இந்தியன் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சுன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ, அதே ஐஎன்ஏ வந்து இந்தியாவோட ஆர்மியா மாறி இருக்கும், சுபாஷ் சந்திர போஸ் சீஃபா மாறி, சரிங்களா? அதே இன்னும் வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்காம இருந்தா சுபாஷ் சந்திர போஸ் இன்ன வரைக்கும் தீவிரவாதி தான், போராளி கிடையாது. காந்தி தீவிரவாதி தான் இன்ன வரைக்கும், போராளி கிடையாது, சரிங்களா? அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு, எதற்காக அந்த அந்த குழுக்கள் நீங்க இந்திய அரசு கொண்டு வந்து தன்னுடைய தேவைக்காக கொண்டு வந்து இவர்களுக்கெல்லாம் ஆயுத பரிசு கொடுத்து அந்த இடத்துல அந்த மக்களுக்காக வந்து விடுதலை புலிகள் நிற்கிறார்கள், அந்த தனித்தமிழ் ஈழம் தான் தீர்வு என்று நிற்கிறார்கள் என்ற பொழுது ஐபிகேஎஃப் என்ற படை அங்கே சென்று மக்களை அழித்து ஒழித்தது உண்மையா இல்லையா? இந்தியா சென்ற இராணுவம் பயங்கரவாதி இயக்கம் தாங்க நாங்க சொல்லுவோம் அப்படின்னே வந்து வெளிப்படையாகவே சொல்றாங்க. அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க நீங்க? விடுதலை புலிகள், ஆமா அதுதான் விடுதலை புலிகள் இப்படி சொல்றாங்களா? நீங்க சொல்றீங்க விடுதலை புலிகள் பயங்கரவாதி இயக்கம் என்று சொல்கிறார்கள், அப்படித்தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க இடத்துல என்ன பகுப்பாய்வு இருக்கு? எப்படி நீங்க டிக்ளேர் பண்றீங்க பயங்கரவாதி இயக்கம் அப்படின்னு? எப்படி நீங்க டிக்ளேர் பண்றீங்க? அப்படி டிக்ளேர் பண்றவங்க வந்து போர் நேரத்துல கேடயமா பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க, இஸ்லாமியர்களை வந்து குடியேற்றம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க, இப்படி பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. சிறார் போராளிகளை பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க, தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதை விட குறிப்பா பிரபாகரன் வந்து ஒரு எம்ஜிஆர் ஆதரவாளரா இருந்தாரு,
தமிழ்நாட்டுல வந்து கருணாநிதி வந்து புறக்கணிச்சாரு, திட்டமிட்டு புறக்கணிப்பு செஞ்சாரு. அப்படி இருந்து கூட நாங்க நிறைய விஷயங்கள் அவருக்கு பண்ணோம், ஆனா அவருக்கு கருணாநிதியை பிடிக்கவே இல்லை இப்படின்னு பல விமர்சனங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கோபமே வராதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க, முழுக்க முழுக்க வந்து நீங்க வந்து குழந்தை போராளிகள் வைத்திருந்தார் அதெல்லாம் வந்து 30 ஆண்டுகள் விடுதலை புலிகள் துவங்கி வளர துவங்கிய காலத்திலிருந்து வந்து இந்திய அரசும் அதுக்கப்புறம் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாதம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. விடுதலை புலிகள் வந்து குழந்தை போராளிகள் வைத்திருந்தாங்க, விடுதலை புலி சகோதர யுத்தம் நடத்தினாங்க, விடுதலை புலிகள் வந்து ஸ்மக்லிங் பண்ணாங்க, ஆர்ம்ஸ் டீலிங் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தொடர்ச்சியா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரிங்களா. அதை வந்து நீங்க ஒரு ஒரு நீங்க இங்க போராடிட்டு இருக்கோம்ல, இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நியூட்ரி நோக்கு போராடினாங்க, ஸ்டெர்லைட் போராடின நம்மளுடைய வழக்கு எல்லாம் நீக்கி இருக்குல்ல. ஆமா, இது நீக்குவதற்கு முன்னார் பாரதிய ஜனதாவின் பார்வையில் நம்ம யார்? ஆன்டி இண்டியன் டெரரிஸ்ட் தானே, ஆன்டி இண்டியன் டெரரிஸ்ட் தானுங்க நம்மளாம். ஓகே ஓகே, மாறி இருக்குல்ல, அந்த பார்வை மாறி இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த பார்வை மாறினதுதான், அந்த பார்வையை மாற்றி அவர்கள் காமிச்சிருக்காங்க. விடுதலை புலிகளோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து படையில் இருக்காங்க, ரெண்டு பேரும் போர்ல இறந்து போயிட்டாங்க, அந்த குழந்தை கொண்டு எங்க விடுவீங்க? அந்த குழந்தைகளுக்கு வச்சதுதான் செஞ்சோலை சங்க செஞ்சோலை இல்லங்கள் போல பல இல்லங்கள் அங்க வச்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகள் 18 வயசுல வந்து நான் போருக்கு போறேன், நான் ராணுவத்துல சேர்றேன் அப்படின்னா விடுதலை புலிகளை சேர்த்துவாங்க. இல்லை என்றால் அவர்கள் எங்க என்ன ஆக வேண்டும் என்ற ஆசைப்படுகளோ வெளிநாட்டுக்கு போக வேண்டுமா, அங்க வந்து விடுதலை புலிகள் அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க படிக்கிறதுக்கு. இதுதான் வந்து நடந்திருக்கு. நீங்க தன் குடும்பத்தை வந்து தன் இனத்தின் விடுதலைக்காக பலி கொடுத்த தலைவன் கொண்டு போய் குழந்தைகளை கொண்டு வந்து படுகொலை செய்வாங்க எப்படி நீங்க ஏத்துக்குவீங்க? கொண்டு வந்து குண்டை கட்டி நீங்க அனுப்புவாங்க எப்படி ஏத்துக்குவீங்க? நீங்க திமுக இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நீங்க வந்து வெளிப்படையா திமுகவை இப்ப வந்து நீங்க கார்னர் பண்ணிருக்கீங்க, ஏன்னா அவங்கதான் வந்து பின்னடைந்து செயல்படுறாங்கன்னு எங்களுக்கு வெளிப்படையா தெரியுதுன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. குறிப்பிட்ட பேர்களெல்லாம் சொல்றீங்க, ஆர் எஸ் பாரதி மகன் பேரை சொல்றீங்க, நான் பல பேரை சொல்றீங்க. நீங்க திமுக அரசுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? இல்ல, திமுக அரசுக்கு நாங்க என்ன சொல்றோம், நீங்க விளக்குங்க. நீங்க வந்து இந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கு முன்னால் இதே போன்ற சர்ச்சை வந்த பொழுது எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து இல்லை, இது தனிப்பட்ட நபர்கள் கருத்து நீங்க சொன்னீங்களே, அதை இப்பொழுது சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் சரிங்களா? இது போன்ற சமூகத்துல பேசக்கூடிய நீங்க வந்து சமூகத்துல ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து உடனடியாக நம்மளுடைய கைகளுக்கு வந்துடும் சமூகத்துல நடக்கிறது சரிங்களா. இவங்க இவங்க வந்து பிரபாகரன் வந்து பிரபாகரனை பத்தியும் விடுதலை புலிகளை பற்றும் கொச்சையாக இவங்க ஸ்பேஸ்ல நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஐடி விங்கின் மூலியமாக அந்த கட்சியின் தலைவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வந்து விடுதலை புலிகளை நேசித்து விடுதலை புலிகளுக்காக உதவி செய்த லட்சக்கணக்கான பேர் திமுக இருக்காங்க, அது எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் இன்னும் எனக்கு பழக்கமானவர்கள் பல பேர் இருக்காங்க, திராவிட முன்னேற்ற எக்கச்சக்கமா எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த குழு வந்து ஏதோ உங்களுக்கு வந்து சாலையில் இறங்கி ஓட்டு கேட்டு உங்களுக்கு வாக்கு கேட்டது பெரியார் இயக்கங்கள் சரிங்களா. அந்த பெரியார் இயக்கங்களின் தலைவர்களையும் அவங்க கொச்சைப்படுத்துறார்கள், அவங்க அவதூறு பரப்புறாங்க, அன் குளத்துருமணி மீது அவதூறு பரப்புறாங்க அவங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அரசியல் தெளிவற்றவர்கள் அவங்க இருக்காங்க. எப்படி சொல்றோம்னா, இந்த டான் அசோக் வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து மறைந்து அந்த மெரினாவில் வந்து அவருக்கான இடம் சொல்லி ஒரு போராட்டம் நடந்தப்போ தமிழ்நாட்டில் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து சொல்றேன், பார்ப்பனைய சித்தாந்தத்தை பார்ப்பனையத்தை நெஞ்சிலே ஏந்தி பார்ப்பனைய சித்தாந்தத்தின் படி செயல்படுவதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கலைஞருக்கு அங்கே நினைவிடம் அமைய வேண்டும் அத்தனை பேர் எதிர்பார்த்தோம் நான் உட்பட. ஏன்னா இந்த மண்ணின் அதாவது தந்தை பெரியாரின் வழியில் நின்று இந்த மண்ணின் சாதிய ஒடுக்குமுறை அடக்குமுறைகளுக்கு எதிராக இங்க வந்து இந்த பிசி எஸ்டி எஸ்டி பிற்படுத்தப்பட்ட எம்பிசி போன்ற மக்களுக்கு வந்து போராடி இட பல இடஒதுக்கீடுகளை அருந்ததிற்கு உள்ளிடஒதுக்கீடு இஸ்லாமிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு போன்றவற்றை எல்லாம் வாங்கி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞர் அவர்களுக்கு எங்களுக்கு ஈழ விஷயத்தில் மட்டும்தான் முரண்பாடு சரிங்களா. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பயணித்து வந்து இவ்வளவு தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு செயல்களை பொதுத்தளத்தில் நின்று செய்தவர் இங்கே அமைய வேண்டும் என்று நாம் நினைத்த பொழுது இந்த டான் அசோக் அட்வைஸ் பண்ணார் தெரியுங்களா இவருக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் எதுக்காக நீங்க வந்து அவருக்கு நீங்க வந்து அங்க கேட்டிருக்கீங்க மெரினா பீச்ல நம்முடைய அறிவாலயம் இருக்குது இல்ல, நீங்க அறிவாலயத்தில் கொண்டு வந்து நீங்கள் கலைஞரை அடக்கம் செய்யுங்க அங்க வந்து அதுதான் நீங்க அந்த அரசியல் பின்புலம் என்ன, எதற்காக இப்படி ஒரு சதிவலை பண்றாங்க, எதற்காக அங்க தர மாட்டேங்கிறாங்கிறத நீங்க பகுத்தாய்ந்து பாய்க்கிறவன் தான் வந்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி. நீங்க நார்மலா சொல்லிட்டு போற அங்க இடம் தல்ல, திருவள்ளூர் சிலை வைக்கிறோம், கன்னியாகுமரியில ஏங்கன்ற கலைஞர் வச்சிருக்காரு, ஆளுக்கு ஒரு வீட்டுல ஒரு சிலை வச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏனென்றால் அங்க ஒரு அரசியல் நிக்குது, நீ இந்துத்துவத்தை கொண்டு வந்து நிறுவுவதற்காக விவேகானந்தர் பாறையை வச்சு அங்க இந்துத்துவத்தை நிறுவுவதற்காக நிக்கிற
அந்த இந்துத்துவத்தின் மூலியம் மூலியமாக இங்க வந்து சாதிய வேற்றுமையும் சாதிய ஏற்றதாலும் இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து பரப்பப்படுது. அதை எதிர்த்து வள்ளுவனை கொண்டு போய் இங்க நிறுத்துகிறார் கலைஞர், சரிங்களா? அப்போ இந்த இந்த அரசியலவே புரிந்து கொள்ள முடியாத நபர்கள் தான் விடுதலை புலிகள். 30 ஆண்டுகளாக இந்திய பார்ப்பனி அரசு என்ன சொல்லுச்சோ, இந்திய உளவுத்துறை என்ன சொல்லுச்சோ, சிங்கள உளவுத்துறை சிங்கள அரசு என்ன சொல்லுச்சோ, அதையவே வந்து இவங்க திரும்ப திரும்ப வந்து 30 ஆண்டுகள் கழிச்சு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்ப இவங்க என்ன அரசியல் தெளிவு இருக்குன்னு நம்ம பாக்கலாம். இவங்களை எப்படி ஒரு இதனால திமுகவிற்கு இழப்பு நினைக்கிறீங்களா நீங்க? இதனால திமுக இழப்பு வந்துட போது நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இழப்பு வரும், நிச்சயமாக இழப்பு வரும். நீங்க வந்து இந்த மண்ணில் வந்து போராடினவர் ஒவ்வொருவரையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக, அதாவது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இந்த மண்ணில் ஒரு சின்ன சின்ன இடங்கள் எடுத்துக்கல, அனைவரும் நடுகளாக வைத்து காலம் முழுக்க ஆண்டாண்டு காலமாக வழிபட்டு வரக்கூடிய கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழர்கள், சரிங்களா? நீங்க உளவுத்துறை சீமானை வைத்து பெரியாரை அழிக்க நினைத்தாலும், சரிங்களா, கலைஞர் எதிர்ப்ப கலைஞரை எதிர்க்கிறார்கள் என்று இது போன்ற தானசோக்கு அரக்கர் கூட்டம் திராவிடம் 2.0 போன்ற உதிரி கூட்டங்களை வைத்து பிரபாகரனுடைய பிம்பத்தை அழிக்க நினைத்தாலும் அது வந்து என்னைக்குமே மக்கள் மத்தியில் நடைபெறாது, சரிங்களா? இந்த மாதிரி செயல்கள் தான் நடைபெறும். ஆனா இது அவர் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் வந்து நீங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு ஒரு பேரலல் மக்களுக்காக போராடக்கூடிய போர்ஸாக வந்து ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்கொண்டுதான் அவங்க வந்து களத்துக்கு வருவாங்க. இவங்க வந்து இதை பண்றதுக்கு காரணமே இதுதான். நீங்க வந்து அடுத்த கட்டமாக அவர்களுடைய அரசியல் வாரிசுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தணும், திரு மதிப்புக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்தணும். இங்க அந்த ஸ்பேஸ் ஏற்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து இந்த போராட்டம், இப்ப நம்ம நம்ம கடந்த 10 ஆண்டு இருந்துச்சுலங்க எத்தனை போராட்டம், நியூட்ரினோ கதிராமங்கலம் போராட்டம், இந்த போன்ற போராட்டங்கள் போராட வருவதற்கு மாணவர்கள் இளைஞர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அது நினைக்குது, இந்திய அரசு நினைக்குது. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அது ஸ்பேஸ் கொடுக்குது, வழிவிடுது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு, சரிங்களா? இதையெல்லாம் வந்து இந்த போராட்ட குறியீடுகளாக இருப்பவர்களை வந்து கொச்சைப்படுத்தி இரண்டு பக்கம் மாற்றி மாற்றி கொச்சைப்படுத்தி அதை பார்க்கிற புதிதா அரசியல் கற்றுக்கொள்ள வர இளைஞர்களுக்கு எப்படி தெரியும்? ரெண்டு பேர்த்து மேலேயும் ஒரு நம்பிக்கையின்மை வரும், ரெண்டு பேர்த்து மேலையும் அந்த நம்பிக்கையின்மையை இவங்க வந்து வளர்ச்சி என்கின்ற பெயர்ல, எப்படி நரேந்திர மோடி குஜராத் வளர்ந்துச்சு குஜராத் வளர்ந்துச்சுன்னு சொல்லி இந்தியா ஏமாத்தினார் பாருங்க, அந்த மாதிரி வளர்ச்சிங்கிற பேர்ல இளைஞர்களை கொண்டு போய் உதயண்ணா உதயண்ணா அடுத்தது ராஜசேகர ரெட்டியின் ஒய்எஸ்ஆரின் மகன் ஜெகன் அவரை போல இங்க வந்து இவரை ஒரு சோலோ ஒரு வளர்ச்சிக்கான போர்ஸா ஒரு சோலோ போர்ஸா உருவாக்குறதுக்கு இவங்க இடைஞ்சலா இருப்பாங்கிற காரணத்தினாலதான் இந்த ஸ்பேஸ் அவங்க வந்து விட்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஐயம் வந்து எங்களுக்கு வருது. இதன் பின்னால் இருக்கக்கூடிய உங்களுடைய ஐயப்பாடுகளும் சொல்லிருக்கிறீங்க, இதனால் திமுக இழப்பதற்கு நிறைய இருக்கிறது அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை போலதான் உங்களுடைய இந்த பார்வையை நான் வந்து நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் இத்தலைப்பின் கீழாக வந்து தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இளமாறன் சார். நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.